அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை அச்சுத்தரணும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். 2014 ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நைஜீரியா நாட்டில் நம்ம பாளையங்கோட்டை மறை மாவட்டம் மாதிரி ஒரு மறை மாவட்டம், மடிக்குறி என்கிற மறை மாவட்டம். அந்த மறை மாவட்டத்தில் தீவிரவாதிகள் அந்த மறை மாவட்டத்தில் உள்ள மக்களை, நம்ம சில வீடியோலாம் பார்க்கிறோமே, கழுத்தை வெட்டுறது, கடத்திட்டு போறது, பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து வித்துறது, இதெல்லாம் மத தீவிரவாதிகள் செஞ்சாங்க. அந்த தீவிரவாதத்துக்கு பேரு புக்கஹாரம். நம்ம ஐஎஸ்ஐ நம்ம ஊர்ல நிறைய பேர் வச்சிருக்கோமே, அதே போல புக்கஹாரம் அப்படிங்கிற அந்த தீவிரவாத குழு 11,000 மக்களை கொன்றார்கள். 11,000 பேர். அதனால அந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு ஆலிவர் டோம் என்கிறவர் கோயில்ல நட்கருணைக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணுதார். தீவிரவாதிகள்கிட்ட சண்டை போடுறதுக்கு எங்களுக்கு ஆயுதம் கிடையாது. 11,000 பேரை கொண்டுட்டாங்க, ஆண்கள் பெண்கள் சிறுவர். என் மறை மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுறாங்களே, ஆண்டவரே எங்களை காப்பாற்ற மாட்டீங்களா, எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீங்களா, கடவுள்கிட்ட கேட்கிறார். அவர் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு அங்க காட்சி கொடுக்கிறார். ஆண்டவருடைய கையில பெரிய வாள் இருக்குது, பல பல வாள் கையில வச்சிருக்கிறார். அந்த கையில வாளை வச்சுக்கிட்டு அந்த பிஷப்பை பார்த்து சொல்றாரு, புக்ககாரம் ஒளிந்தது, புக்ககாரம் ஒளிந்ததுன்னு 3 தடவை சொல்றார். அப்ப அந்த கையில வாளை வச்சு அந்த ஆயர்கிட்ட கொடுக்கிறார். ஆயர் அந்த வாளை வாங்கின உடனே அந்த வாள் ஜபமாலையா மாறிடுச்சு. உடனே ஆயர் சொன்னார், தீவிரத்தை தீமையை அழகையை ஒழிக்க ஆண்டவர் எனக்கு ஜபமாலை என்கிற வாளை கொடுத்திருக்கிறார். எனவே மறை மாவட்டத்தில் கோயில், பள்ளிக்கூடம், காலேஜ் எல்லா இடத்துலையும் சொன்னார், எல்லாரும் ஜபமாலை ஜெபியுங்கள். ஏன்னா ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஜபமாலை என்பது போர்வாள், அதை தூக்கினால் எதிரி ஒளிந்து போவார். எல்லாரும் ஜெபிங்க என்று சொன்னார். அந்த மறை மாவட்டம் முழுவதும் மக்கள் ஜெபித்தாங்க. சும்மா வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் குடும்பங்களிலே கோயில்ல ஜபமாலை ஜெபியுங்கள், ஜபமாலை போர் தொடுங்கள் ஆயர் சொன்னார். அந்த மக்கள் எல்லாம் ஜெபித்தார். அவர்கள் ஜெபித்த ஓர் ஆண்டுக்குள்ளாக அந்த மறை மாவட்டத்திலிருந்து முற்றிலுமாக தீவிரவாதிகள் ஒழிஞ்சு போனாங்க. பக்கத்து மறை மாவட்டத்தில் இருக்கிறாங்க, பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிறாங்க, இந்த மறை மாவட்டத்திலே ஒரு தீவிரவாதி கூட இல்லாத அளவுக்கு முழுமையாக அவர்கள் ஒழித்ததற்கு காரணம் ஜபமாலை என்னும் போர்வாளை அவர்கள் கையில் தூக்கினார்கள், தீமை ஒழிந்து போனது. அதுதான் தொடக்க நூலிலிருந்து கடவுள் சொல்லுகிற செய்தி. தீமையை எதிர்க்கிற ஆற்றல் வல்லமையும் அமல உட்பவியாகிய அன்னை மரியாளுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த தாய் நமக்கு கொடுத்ததுதான் அந்த ஆயுதம், ஜபமாலை என்கிற ஆயுதம். அந்த ஜபமாலை என்கிற ஆயுதம் நம்முடைய வாழ்வில் உள்ள தீமைகள், இருள் எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றி. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததல்ல, ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் வாழ்விலே கஷ்டம், வேதனை, கண்ணீர், துன்பம், பாடுகள், தீமை, இருள், பலகீனம், அழகை எல்லாம் இருக்கிற போது ஜபமாலை என்கிற வாளை தூக்கி அவர்கள் அன்னை மரியாள் வழியாக தீமைக்கு எதிராக போர் தொடுக்கிறார்கள். அந்த சாத்தான் ஒளிந்து போகிறான், தீமை அகன்று போகிறது. அதனாலதான் அமல உட்பவ மாதாவினுடைய பிள்ளைகள் நாம், நம்ம கையில ஜபமாலை இருக்கணும். எல்லாரும் ஜபமாலையை தூக்கி பிடிங்க பாவம். பரவாயில்ல பரவாயில்ல, இல்லாதவங்க இல்லாதவங்க, ஜபமாலை இல்லாதவங்க வீட்டில் வச்சுட்டு வந்தவங்க, இல்லாதவங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா பைபிள் உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களின் அடையாளம் பைபிள், எல்லா சபை எல்லா கிறிஸ்தவர்களின் அடையாளம் பைபிள். ஆனால் மரியாள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் அடையாளம், நமக்கு அடையாளம் பைபிள் அல்ல, நமக்கு அடையாளம் மரியாள். ஏன்னா மரியாள் வார்த்தையை வாங்கி இயேசுவை நமக்கு கொடுத்தார். இந்த வார்த்தை உலகம் தோன்றியது முதலாக இருந்தது,
ஆனால் இயேசு இல்ல. மரியாள் இந்த வார்த்தையை கருத்தாங்கி இயேசுவை நமக்கு கொடுத்தார். அதனால் மரியாள் நமக்கு அடையாளம், இயேசுவை நமக்கு கொடுத்தவர் மரியாள். அதனாலதான் கிறிஸ்துவர்களின் அடையாளம் இந்த பைபிளோடு கூட ஜபமாலை. நீங்க இடுப்புல சாவியை சொருகிறீங்களோ இல்லையோ, இடுப்புல என்ன இருக்கணும், ஜபமாலை இருக்கணும். ஜபமாலை ஜெபிக்கிற குடும்பம் ஒரு நாளும் தீமையிலும் அழிவிலும் ஒரு நாளும் அழிந்து போகாது. ஏனென்றால் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்கிற ஜபம், அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று ஒரு தடவை சொல்லுகிற ஜபத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. என கடவுளுடைய வார்த்தை, அருள் நிறைந்த மரியே வாழ்க என்பது கபிரியல் வானதர் சொன்னார். பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே என்று சொல்லி தூய ஆவியால் நிரப்பப்பட்ட எலிசபெத் சொன்னார். அந்த பைபிள்ல இருக்கிறதான் ஃபாதர் பெர்க்மான்ஸ் நம்ம சபையை விட்டு வெளியே போனாரே, அவர் வெளியே போயிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருச்சியில நம்முடைய ஆலயத்தில் அவர் செய்தி கொடுக்க கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் திருச்சி அவருக்கு ரொம்ப பழக்கமான ஒரு ஊர். அதனால இந்த நம்ம ஊர் திருவிழா மாதிரி ஒரு திருவிழாவுக்கு கோயிலில் முன்னாடி மேடை போட்டு, ஃபாதர் நீங்கள் சபையை விட்டு போயிட்டீங்க வந்து செய்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ ஃபாதர் பெர்க்மான்ஸ் வந்தார், வந்து செய்தி கொடுத்தார். நல்லா பாடுவார், எல்லா மக்களும் பாடுவாங்க. என்ன உலகத்தில் எல்லா சபக்காரங்களும் பாடுற பாடு பெர்க்மான்ஸ் பாட்டு. நாங்கள் எங்கள் நாங்குநேரி பக்கத்தில் அவர் கூட ஒரு அஞ்சு நாள் தங்கியிருந்தோம். அப்போ காலையில் எந்திரிச்ச உடனே பக்கத்தில் உள்ள எல்லா கோயிலும் சுற்றி சுற்றி அவர் பாட்டை தான் போடுறாங்க. அவர்கிட்ட சொன்னால் பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் உங்கள் பாட்டு தான், எந்த சபைனாலும் உங்கள் பாட்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா பாடுவார், செய்தி கொஞ்சம் சுமாராக கொடுப்பார், நல்லா பாடுவார். அப்ப அன்னைக்கு நம்ம கோயில்ல எல்லாருக்கும் பிரசங்கம் வைக்கிறார். அப்ப கூட வந்த பாஸ்டர் எல்லாம் கவனிக்காங்க, இவர் என்ன சொல்றார், நம்ம சொன்னதை சொல்றாரா வேற மாத்தி பேசுறாரா பாக்க. செய்தி கொடுத்த கீழே இறங்கின உடனே அவட்ட கேட்டாங்க, ஃபாதர் நீங்க அந்த மேடையில பேசியிருக்கவே கூடாது அப்படின்னாங்க. அவர் ஏன்பா, அந்த மேடையில பின்னாடி ஒரு பெரிய ஒரு பிளக்ஸ் மாதிரி போர்டு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா ஃபாதர். ஆமா, அந்த பிளஸ் அந்த பிளக்ஸ் போர்டில் என்ன எழுதியிருந்தாங்க தெரியுமா, நற்செய்தி விழா, நற்செய்தி விழா இல்லை அதுக்கு மேலே ஒன்று எழுதியிருந்தாங்க பார்த்தீங்களா, என்னப்பா, அருள் இறைந்த மரியே வாழ்கன்னு எழுதியிருக்கான். அருள் இறைந்த மரியே வாழ்கன்னு எழுதின ஒரு மேடையில் போய் நீங்கள் பேசலாமா ஃபாதர், அப்போ நீங்கள் மாதாவை ஏற்றுக்கிடுதீங்களா, சிலை வழிபாடை ஏற்றுக்கிடுதீங்களா அவட்ட கேட்காங்க. அப்போ இவர் சொன்னார், எப்பா உங்கள் சபையில் எல்லா கூட்டத்துக்கும் நீங்களும் நற்செய்தி விழான்னு போடுவீங்க, அதுக்கு ஒரு வசனம் போடுவீங்க, யோவான் 16:20, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோவான் 16:20, உங்கள் துக்கம் அது பைபிள் வசனம் தான். லூக்கா 1:28, அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படிங்கிறதும் பைபிள் வசனம் தானப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னா, அருள் இருந்த மரியே வாழ்கன்னு சொன்னால் உனக்கு ஆசீர்வாதம், ஏன்னா அது பைபிள் வசனம் தானே. அருள் இருந்த மரியே வாழ்கவும் பைபிள் உள்ள வசனம் தான், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுங்கிறதோ பைபிள் வசனம் தான். எனவேதான் கடவுளுடைய வார்த்தையை நாம் ஜபமாக சொல்லுகிற போது அந்த ஜபத்துக்கு ஆற்றல் இருக்கிறது. கடவுள் அந்த ஜபத்துக்கு அன்னை மரியாளுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தையும் அந்த ஆற்றலையும் ஜபமாலைக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிற இடத்துல எல்லாம், என்ன இப்ப 100 வருஷம் ஆச்சு அன்னை மரியாள் காட்சி கொடுத்து, எங்க காட்சி கொடுத்து, பாத்திமாவில். பாத்திமாவில் 1917 May 13 அக்டோபர் 13 வரைக்கும் 6 மாசம் ஆதா காட்சி கொடுத்தாங்க. 1917 ஒரு 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்தாங்க. யாரெல்லாம் 3 சிறுவர்கள்? ஆமா, நம்ம பிதா சுதன் பரிசுத்தாவின் பேரால ஆமேன், அதை சொல்லத்தான் தெரியும் நமக்கு. உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன், அதுதான் சொல்ல தெரியும், அதுக்கு மேல கேள்வி கேட்டா தெரியாது. ஆமா, இப்படி கேள்வி கேட்காம கேள்வி கேட்டு தெரியாம எவனாவது கூப்பிட்டோம்னா போயிடும், அந்த சபைக்கு வா இந்த சபைக்கு வா அங்க வா இங்க வானா போயிடும், சோசியக்காரன் கூப்பிட்டா போயிடும், மந்திரவாதி கூட்ட எவனா கைய கூப்பிட்டா கைய காமிச்சிடும். ஏன்னா நமக்கு வந்து பவுண்டேஷன்
வானம் போட்டது ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, அப்படின்னா அசையாது கட்டடம். ஆண்டவர் சொன்னார்ல, மணல் மேல வீட்டை கட்டினா அப்படியே போயிடும், பாறை மேல கட்டினா தானே உறுதியா இருக்கும். நம்ம உறுதியா இருந்தா எல்லாரும் இங்க தேடி நம்மள தேடி வருவானே. இப்ப பாத்திமாவில அன்னை மரியாள் மூன்று சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்தாங்க. மூணு சிறுவர்கள், ஜெசிந்தா, பிரான்சிஸ்கோ, லூசியா, மூணு பேருக்கு காட்சி. எல்லாம் சின்ன பிள்ளைங்க, 7 வயசு, 8 வயசு, 9 வயசு, சின்ன பிள்ளைங்க. ஏன் சின்ன பிள்ளைங்க காட்சி கொடுத்தாங்க? அதுகிட்ட சொன்னாதான் பொய் சொல்லாது, மாத்தி கீத்தி பேசாது. மாதா என்ன சொன்னாங்களோ அது அப்படியே சொல்லும். மாதா ஏன் காட்சி கொடுக்காங்க? லூர்துல காட்சி கொடுக்கறாங்க, பாத்திமால காட்சி கொடுக்காங்க, ஜி பூம்பா மாதிரி முன்னாடி வந்து நிக்காங்களே. ஏன் இந்த தூத்துக்குடியில ஒரு வீட்டில் மாதா சுருவத்திலிருந்து நறுமண தைலம் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு, மாச கணக்கா நறுமண தைலம் மாதா சுருவத்திலிருந்து, இந்த ரோசா மிஸ்டிகா சுருவத்திலிருந்து. அந்த அம்மா சிஎஸ்ஐ, அந்த அம்மா அது ஆர்சியில் கல்யாணம் முடிச்சு வந்திருக்கு. அவங்க வீட்டில் ஒரு கண்ணாடி பெட்டியில் மாதா சுருவம் வச்சுருக்காங்க, திடீர்னு அந்த சுருவத்திலிருந்து நறுமண தைலம். என்கிட்ட ஒருத்தர் ஒரு பாட்டில் அதை பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்தாரு, நறுமண தைலத்தை. வெள்ளை வெள்ளையாக தண்ணி மாதிரி இருக்கும் தைல வாசனை, இந்த வாசனை இங்கே எங்கேயுமே கிடையாது. ஒரு பாட்டில் கொண்டாந்து கொடுத்தாரு, நான் அந்த பாட்டில் செல்ஃபில் வச்சுருந்தேன். 2 நாள் கழிச்சு பார்த்தா அது தேனா மாறிடுச்சு, வெள்ளையாக தண்ணியாக இருந்தது தேனா மாறிடுச்சு. அந்த அதே நறுமண தைல வாசனம், ஆனால் அது எண்ணெய் வந்து தேனா மாறிடுச்சு. ஏன்னா எண்ணெயும் தேனும் பழைய ஏற்பாட்டில் கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்குரிய அடையாளங்கள். அப்போ இன்னைக்கும் அந்த நறுமண தைல வந்துக்கிட்டே இருக்கு. December 8th போன வருஷம் அமலோப்ப மாதா திருநாளுக்கு 3000 பேர் அந்த சுருவத்துக்கு முன்னாடி ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாதா சுருவத்துக்கு முன்னாடி எல்லாம் ஜபமாலை முழங்கால் போட்டு ஜபமாலை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதா அப்படி கையை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஜபமாலை சொல்லிட்டு நிமிந்து பார்க்காங்க. அந்த கைக்குள்ள இவ்வளோ பெரிய நட்கொரணை மாதா கையில், அப்படியே நட்கொரணை வந்து இறங்கியிருக்கு. இப்ப மாதா ஏன் காட்சி கொடுக்கறாங்க? அங்க இங்கு காட்சி கொடுக்கறாங்களே, என்ன அர்த்தம், எதற்காக? மரியாளியினுடைய இயல்பு என்ன? நம்ம கபிரியல் வானதர் சொல்றார், என்ன, உன் உறவினராகிய எலிசபெத்து கருவுற்றிருக்கிறாள், அவளுக்கு இது 6ஆம் மாதம். அவள்தான் சொல்லியிருக்கிறார். எலிசபெத்தும் கூப்பிடல, யாரும் கூப்பிடல, எலிசபெத்து கருவுற்றிருக்கிறாள் என்று கேள்விப்பட்டவுடன் நம் பைபிள்ல வாசிக்கிறோம், மரியாள் எப்படி போனாங்க? 39வது வசனம், Luke 1:39. சொல்லுங்க. விரைந்து சென்றார், விரைந்து, பாயிண்ட் டு பாயிண்ட் எக்ஸ்பிரஸ். ஆமா, சாதாரணமா இல்ல. ஒருவருக்கு உதவி செய்வதற்கு மரியாள் விரை, பக்கத்தில் கிடையாது அந்த ஊரு, அது எயின் கரீம்னு ஒரு, இப்ப போனால் நடக்க முடியாது. நாங்க எருசலேமுக்கு போயிருக்கும் போது வயசான ஆளுக்கு ஏற முடியல, அவ்வளவு மலையான ஊர் அது, அவ்வளவு தூரம் போனோம். ஒரு 3-4 நாள் கழுதையை கூட்டிட்டு மேல நடக்கணும், ரொம்ப கஷ்டம். ஆனால் மரியாள் அவருக்கு ஒரு கஷ்டம், அவருக்கு ஒரு தேவை என்றால் விரைந்து சென்று அங்கே உதவி செய்கிறார். மரியாளுடைய இயல்பு, கானா ஊர்ல ரசம் இல்ல, யாரும் மரியாள்கிட்ட கேட்கல, ஆனால் மரியாள் தானாகவே விரைந்து சென்று அந்த பிள்ளைகளுக்கு ரசத்தை கொடுத்து உதவுகிறார். இது மரியாளுடைய இயல்பு. எங்கேயாவது கஷ்டம், எங்கேயாவது தேவை, எங்கேயாவது ஆபத்துனா யார் கேட்டாலும் யார் கூப்பிடாட்டாலும் மரியாளாகவே வந்து உதவி செய்வார். அதுதான் அவருடைய இயல்பு. அது அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும். ஏன்னா முதலாம் உலக போர், 1915 முதலாம் உலக போர், அது வரைக்கும் இந்த நாடு, இந்த உலகம் இவ்வளவு பெரிய சண்டையை பார்க்கல. 5 கோடி பேர் செத்து போனாங்க, உலகமே அழிஞ்சு போகுங்கிற சூழ்நிலை. அப்ப திருத்தந்தையாக இருந்த 11வது பத்திநாத மரியாளுக்கு நவநாள் அறிவிக்கிறார், இந்த போர் முடியணும், அமைதியின் அரசி மரியாள் எங்களுக்கு அமைதியை கொடுங்க, நவநாள் ஜெபம் சொல்றாங்க. அந்த நவநாள் ஜெபம் சொல்ல ஆரம்பித்த 8வது நாள் மரியாள் பாத்திமாவிலே காட்சி கொடுக்கிறார். முதலாம் உலக போர் முடிய வேண்டும்,
இன்னொரு உலகப்போர் வரக்கூடாது. மக்கள் மனம் மாறி ஜெபிக்க வேண்டும். எங்கெல்லாம் ஆபத்து கஷ்டம் வருகிறதோ அங்கே மரியாள் ஓடி வருவார். மரியாள் பிள்ளைகளை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவார். அது அவருடைய இயல்பாக இருக்கிறது, மரியாளுடைய இயல்பு. அதனால் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நமக்கு பிரச்சனைகளும் சவால்களும் தீமைகளும் வருகிற போது நாம் முதலாவது கூப்பிடுகிற ஆளாக மரியாள் இருக்க வேண்டும். ஏனென்றால் தீமையின் மீது அவருக்குத்தான் கடவுள் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை தான் நம்ம ஜபமாலையாக ஜபிக்கிறோம். அன்னை தெரேசா, அவங்களுடைய அன்னை தெரேசா வந்து எப்பவும் பாருங்க கையில் ஜபமாலை வச்சிருப்பாங்க. ஜபமாலை இல்லாமல் நீங்கள் அன்னை தெரேசாவை பார்க்கவே முடியாது, எப்பவும் ஜபமாலை. அதனால அன்னை தெரேசா எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்பாங்க, என்னமா இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்க? நம்ம ஒரு குடும்பம் ஒத்த பிள்ளை ரெண்டு பிள்ளைய வச்சுட்டு சமாளிக்கிறதுக்குள்ள என்ன பாடுபடுதோம். அன்னை தெரேசாவுக்கு உலகம் பூரா இல்லம், லட்சக்கணக்கான பேர், முதியோர்கள், தொழுநோயாளிகள், சாகும்போது இருக்கிறவங்க, அனாதை பிள்ளைகள், லட்சக்கணக்கான பேர். அந்த அம்மா தான் சாப்பாடு போடுறாங்க, அவங்க தான் கவனிக்காங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்ப கேட்டாங்க, எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்ல எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு இல்லையா? எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க கேட்டாங்க. நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம், முடிய மாட்டேங்க. ஆதித்யா டிவி உட்காந்து ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனாலும் இப்படியே பார்க்கணும். ஆதித்யா ஆதித்யா டிவியை கூட சிரிக்காம பார்க்குறவங்க இருக்காங்க பாருங்களேன். சிரிக்க முடியல, சிரிப்பு வந்தாலும் அடக்கிக்கிடணும். சிரிச்சிடக்கூடாது, நம்ம சிரிச்சிடக்கூடாது இல்லையா? ஆமாம், அது ரொம்ப கவனமாக இருக்கும். அதனால் அன்னை திரேசா சொன்னார், அன்னை மரியாதை நம்ம பிரார்த்தனையில் என்ன சொல்கிறோம், எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்கள் சந்தோஷத்தின் காரணமே, எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே. அன்னை திரேசா ஒவ்வொரு நாளும் மரியாதை கூப்பிடுவார், எங்க மகிழ்ச்சியின் காரணமே. அன்னை திரேசா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு யார் காரணம்? அன்னை மரியாள், எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே. அப்போ அவங்க முதியோர் இல்லம், அந்த அனாதை பிள்ளைகள் சாப்பாடு இல்லை, நாளைக்கு சாப்பாடு இல்லைன்னு அவங்க வந்து நிறைய காசை சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறவங்க கிடையாது. அப்பப்போ யாராவது கொண்டாந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நாளும் குறைவுபடாது, யாராவது கொடுப்பாங்க. நாளைக்கு சாப்பாட்டுக்கு யாரும் கொடுக்கல. உன் அன்னை திரேசாட்டும் சொல்கிறாங்க, ஏம்மா நாளைக்கு சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லைம்மா. உடனே அந்த அன்னை திரேசா சொல்கிறாங்க, சாப்பாடு யார் கொடுப்பா? அம்மா தானே கொடுப்பாங்க சாப்பாடு, அம்மாட்ட போய் கேளுங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இவ்வளோ விசுவாசம், இவ்வளோ எளிமையான விசுவாசம் பார்த்தீங்களா? சாப்பாடு அம்மா தானே கொடுப்பாங்க, அம்மாட்டே போய் கேளுங்க. பக்கத்தில் ஒரு கோயில் இருந்துச்சு, எல்லாரும் அங்கே போனாங்க, போய் முழங்கால் போட்டாங்க. மிகவும் இரக்கமுள்ள தாயை ஜபத்தை சொல்ல சொன்னான். அவ்வளோ பேர் முழங்கால் போட்டு மிகவும் இரக்கமுள்ள தாயை ஜபத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஒரு தடவை சொல்லணும்னா ரொம்ப டயர்டாயிரும். பக்கத்தில் சொல்லணுமா, அதுக்கடுத்து சொல்லணுமா, போதுமா, மூணு தடவை சொல்லிட்டோமே போதுமா, அடுத்து சொல்லணுமா, ரொம்ப டயர்டாயிரும் இல்லையா? எதுலனாலும் நமக்கு டயர்ட் ஆகாது. கோயிலில் வந்து பாட்டு ஆரம்பித்தா ஒரு சான்ஸோடு நிப்பாட்டிடும், போதுமா, அவ்வளோதான். அவங்க மிகவும் இறக்கமுள்ள தாயை ஜெபத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, ஏன்னா நமக்கு என்ன பிரச்சனைனா, நமக்கு எல்லாத்தையும் நம்புவோம். நம்ம நம்பிக்கை எங்கே இருக்குது? மண்டையில் இருக்குது, அதுலேருந்து கீழே இறங்க மாட்டாங்க. பைபிளில் நிறைய வசனம் தெரியும், ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், கண்ணின் மணி போல பாதுகாப்பா, தாயில் வச்சுட்டு உருவாதுக்குள்ள எல்லா வசனமும் தெரியும். ஆனா அந்த வசனத்தை கோயில்ல மறந்து போயிடுவோம். வீட்டில் போய் ஒரு கஷ்டம் வரும்போது அந்த வசனம் நமக்கு ஞாபகத்துக்கு வராது. முதே இது கிடக்க, இது கிடக்க, நாய் பேய் அதுதான் வருமே ஒழிய எது வராது? கடவுளுடைய வசனம், பைபிள் வார்த்தை, மாதா யாருமே வரமாட்டான். அப்ப நம்பிக்கை மண்டையில் இருக்குது ஒழிய அந்த நம்பிக்கை நம்ம இதயத்துல இல்லை, அந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில வரல. அதைத்தான் யாக்கோபு 2:17 யாக்கோபு சொல்றாரு, நீங்க நம்புறதுலாம் சரிதான்ப்பா. அந்த அதுல 19 வாசிங்க, 19 யாக்கோபு 2:19. பதிலா பேயும் கூட நம்புது கடவுள் ஒருத்தர்னு, பேயும் நம்பத்தாச்சு கடவுள் இருக்காருன்னு.
அப்ப பேய்க்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் யாக்கோபு? சரியா, கடவுள் இருக்கிறார், அவர் ஒருவரே, விண்ணையும் எண்ணையும் படைத்தவர். பேய்தான் சொல்லுது. நம்பிக்கை நம்முடைய அறிவில் இருந்தா பத்தாது. அதுல 17வது வசனத்துல வாருங்க, சொல்ற பாருங்க, ஓ நம்பிக்கை செயல் வடிவம் பெறணும். வாசிங்க, உயிரற்ற செயல் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். உயிர் இல்ல, உன் நம்பிக்கையை செயல் வடிவம் கொண்டுமே. நம்பிக்கை எப்ப செயல் வடிவம் வரும்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்புகிற கடவுளை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும். ஆண்டவர் செயல்படுவார், அவருடைய வாக்குறுதி செயல்படும், கடவுளுடைய வார்த்தையின்படி நான் செயல்படுவேன். அவர் செயல்படும் போதுதான் அங்கே ஆண்டவர் அரும் செயல்களை அற்புதங்களை செய்கிறார் அல்லவா. அப்ப அமலோற்போ மாதா நம்முடைய பாதுகாவலே, நம்முடைய தாய் என்றால் அந்த தாய் நம் மகிழ்ச்சியின் காரணமாக இருக்க வேண்டும். ஏன்னா மனுஷனுக்கு மிருகத்துக்கு அதான் வித்தியாசம். நீங்க நாய் வளர்க்கீங்க வீட்டில், அந்த நாய்க்கு டெய்லி மாட்டுக்கறி போட்டுக்கிட்டே இருங்க, ரொம்ப குஷியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், வாழை ஆட்டி ஆட்டி உங்க மடியில வந்து படுக்கும். இன்னைக்கு ரெண்டு நாள் அந்த நாய்க்கு சாப்பாடு போடலாம், என்ன ஆகும்? ரெண்டு நாள் சாப்பாடே போடல, நீ உடம்பு உர் அப்படிங்கும், நீ சாப்பாடு போடலன்னு இப்படி இருக்கும். ஏன்னா கறி போட்டா பல்ல காமிக்கதும், கறி போடாட்டா உருன்னு இருக்கிறதும் நாய்க்கு சரி, ஆனா மனுஷன் அப்படி இருக்கலாமா? வீட்டுக்காரர் சேலை 5000 ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுத்தா, ஏ அப்பா, அன்னைக்கு நடந்து வர்ற நடையே தனியா இருக்கு. அன்னைக்கு கோயிலுக்கு வரும்போதே இன்னும் ஒருத்தையும் கேட்காம இருக்கால, இந்த சேலையை பத்தி யாருமே கேட்கல, ரொம்ப வருத்தமா இருக்கும். அதுக்கு ஒரு நட நடந்து வருவோம்ல இல்லையா, ஒரு சந்தோஷம் வரும்ல. அதே இது கிறிஸ்துமஸுக்கு சேலை வாங்கி கொடுக்கலாகும், சேலை கூட வாங்க வக்கு இல்லை மனுஷனா. நம்ம சந்தோஷம் எதுல இருக்கு பாருங்க, சந்தோஷம் சேலையிலையும் நகையிலையும் பணத்திலையும் வார்த்தையிலையும் இருக்கு பாருங்களேன். நம்முடைய மகிழ்ச்சியின் காரணம் மரியாதையும் இல்லை ஆண்டவரும் இல்லை, அதான் நம்ம வருத்தமா இருக்கும் அடிக்கடி. நமக்கு மகிழ்ச்சியின் காரணம் கடவுள் இல்லை, நம்ம மகிழ்ச்சியின் காரணம் பொண்ணும் பொருளும் ஆட்களும் மனுஷனும் அவன் பேசுற வார்த்தையும். அன்னை திரேசா சொன்னார், மகிழ்ச்சியின் காரணம் எனக்கு மரியாள், அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் நான் கவலைப்பட மாட்டேன், அந்த அம்மா தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க, போய் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவங்க எல்லாரும் போய் மிகவும் இரக்கமுள்ள தாயை ஜெபத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் கதவை தட்டினாரு, என்னன்னு திறந்து பார்த்தா, எனக்கு சம்பளத்துல அரியர்ஸ் ரொம்ப நாள் வர வேண்டி இருந்துச்சு, எல்லா அரியர்ஸும் மொத்தமா வந்துச்சு, என்னன்னா ஏதோ பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால உங்களுக்கு கொண்டு வந்தோம்னு 2-3 அரிசி பலசரக்கு காய்கறி எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் வாரம்மான்னு போயிட்டாங்க. அன்னை திரேசா சொன்னா, அம்மா சாப்பாடு போடுவாங்க, அம்மா சாப்பாடு போட்டாங்களா? இது நம்முடைய வாழ்க்கையில நடந்தாதான் நமக்கு அமலோப மாதா யாருன்னு தெரியும். எனக்கு அம்மா சாப்பாடு போட்டாங்கன்னு சொல்லணும். இன்னைக்கு காலையில தூத்துக்குடிக்கு போயிருந்தேன், ஒரு கஷ்டப்பட்ட பையன், பெரிய வீடு கட்டியிருக்கான், அவனால கட்டவே முடியாது, அந்த வீட்டுக்கு பேர் வச்சிருக்கிறான் கடவுளின் கொடை. நான் கடவுள் அதை செஞ்சா இதை செஞ்சான்னு சொல்லிருக்கீங்கள, கடவுள் வீடு கட்டி கொடுத்ததை பாத்திருக்கீங்களா? அதுதான் இந்த வீடுன்னு நம்ம உழைச்சி நம்ம சம்பாதிச்சு கட்டினா கடவுள் எங்க இருக்கார்? அதனால கடவுள் நம் மகிழ்ச்சியின் காரணம் என்று சொன்னால் கடவுளை செய்வார். அனைத்து சொன்னாங்க, அம்மா சாப்பாடு போட்டாங்களா இல்லையா? மிக உயிரக்கமுள்ள தாய் ஜபத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சாப்பாடு வந்துருச்சா இல்லையா? அதான நம்பிக்கை. ஒரு தேவை வருகிற போது நம்பிக்கை செயல் வடிவம் பெறுகிறது. செயல் வடிவம் பெறுகிற போது அங்கே கடவுளுடைய ஆசீர்வாதம், அங்கே மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கிறது அல்லவா. மரியாள் அதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஏன்னா எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளுக்கு சொன்னது 2 பாக்கியம். அந்த 1வது அதிகாரத்தில் எலிசபெத் அம்மாள் பேசுறாங்களே, அதுல 1வது என்ன? 42வது வசனம், 43 வாசிங்க, 43 லூக்கா 1:43. அப்ப மாதாவுக்கு என்ன பாக்கியம்? முதல் பாக்கியம் பேர் என்ன? ஆண்டவரின் தாய். ஆண்டவரின் தாய், அது பெரிய பேரு பெற்ற தாய், ஆண்டவருக்கே தாய். இரண்டாவது மரியாளுடைய பாக்கியம் என்ன? 45வது வசனம், 45
பாத்தீங்களா, ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் நடக்கும். நீ நம்புனா நீ பேரு ஆண்டவர் சொன்னதெல்லாம் எங்க இருக்கு? இது கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆண்டவர் சொன்னதெல்லாம் எங்க இருக்கு? ஆண்டவர் பேசுனா பைபிள், நம்ம பேசுனா ஜெபம். ஆண்டவர் பேசுறதுக்கு பேர் தான் பைபிள், நம்ம பேசுறதுக்கு பேர் என்ன? ஜெபம். அப்ப ஆண்டவர் சொன்னது எல்லாம் இதுல இருக்கு. ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நம்பிய நீ பேறு பெற்றவர். மரியாள் அந்த நம்பிக்கையே செயல் வடிவம் கொடுத்தா. அதனாலதான் மரியாள் வழியாக மனுக்குலம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம். மரியாளுக்கு மட்டும் இல்ல, மரியாள் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறார். அதனாலதான் அமல உட்பவி மரியாள், அருள் நிறைந்த மரியாள். முதல்ல என்ன? ஜென்ம பாவம் இல்லாத அன்னை, அவருடைய தாய் அன்னம்மாள் வயிற்றிலே ஜென்ம பாவம் இல்லாமல் மரியாள். ஏன்னா மரியாளுடைய பிறப்பு பைபிள்ல சொல்லப்படல, ஆனால் மரியாளுடைய பிறப்பு திருக்குறானிலே சொல்லப்பட்டிருக்கிறது. திருக்குறானிலே மரியாளுடைய பெற்றோர் யோக்கியின் அன்னம்மாள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, மரியாள் எப்படி எல்லாம் திருக்குறானில் இருக்கு. ஏன்னா திருக்குறானில் பள்ளிவாசல்ல பெண்களுக்கு இடம் கிடையாது. திருக்குறானில் பெண்கள் பேர் இருக்கக்கூடாது. ஆனால் திருக்குறானிலே அதிகமாக வரக்கூடிய ஒரே பேர் அன்னை மரியாள் தான். திருக்குறானில் என்ன சொல்லுகிறது? மரியாளுடைய பெற்றோர் சோக்கியமுக்கு அண்ணாமாளுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. எனவே அவர் ஜோக்கியம் குழந்தை பாக்கியத்தை கேட்டு எருசலேம் தேவாலயத்துக்கு போறார். நாசரேத்தூர்லிருந்து எருசலேம் தேவாலயத்துக்கு போறார். எருசலேம் தேவாலயத்தை பலி கொடுக்க போறாரு. அங்க இருக்கிற குரு கேட்கிறாரு, உனக்கு தான் குழந்தை பாக்கியம் இல்லையாப்பா, நீ ஏன் கோயிலுக்குள்ள வந்த? நீ என்னத்த பெரிய பலியை கொடுத்து கடவுள் கேட்க போறார்? போ அப்படின்னு வெளியே அனுப்புறார். திருக்குறான்ல போட்டு, நீ என்னத்த பலியை கொடுக்க போற, உனக்கு தான் பிள்ளை இல்லையே, போ அப்படின்னு அனுப்புறாங்க. இவர் மனசு நொந்து போய், நம்ம கோயில்ல வந்தாலும் ஜெபம் பண்ணலாம் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும்னா கோயில்லையும் நம்ம விரட்டுறாங்களே, அப்படியே பாலைவனத்துக்கு நடந்து போறார். குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு பாலைவனத்துக்கு போறார், கடவுள்கிட்ட வேண்டதுக்கு போறார். இந்த அம்மா அன்னம்மாள் வீட்டுக்காரர் போய் பல, ஏன்னா நம்ம ஊர் மாதிரி இல்ல, இங்கிருந்து பிளைட்ல ஏறி இறங்கி திரும்ப வர்றதுக்கு. இவர் போனவர் பல மாசம் ஆச்சு, திரும்பி வரல. அப்ப போனு கிடையாது, இமெயில் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, ஒண்ணு கிடையாது, தபால் கிடையாது, தந்தி கிடையாது. போனவர் ஆளை காணணும்னு இந்த அம்மா என்ன நினைச்சாங்க? போனவர் செத்து போயிட்டாரு, என் கணவர் செத்து போயிட்டாருன்னு இந்த அம்மா நம்ம ஊர் மாதிரி வெள்ளச்சேலை கட்டி விதவை ஆயிட்டாங்க. கணவன் செத்து போனார், போனவர் வரல, என விதவை ஆயிட்டாங்க. விதவையாகி இவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பதான் கடவுளின் தூதர் அன்னம்மாளுக்கு தோன்றி சொல்லுகிறார், நீ அழாத, உன் கணவர் உயிரோடு இருக்கிறார், உனக்கு ஒரு மகள் பிறப்பாள், அந்த மகள் சாத்தானின் எல்லா ஆட்சியிலும் கொடுமையிலும் இருந்து அவள் விடுதலை பெற்றவளாய் இருப்பார் அப்படின்னு குரான்ல போட்டு, அந்த சாத்தானுடைய எல்லா தீச்செயல்களும் விடுதலை பெற்றதுதான் ஜென்ம பாவம், அதான் அமல உற்பவம். அந்த அமல உற்பவம் திருக்குறானிலே எழுதப்பட்டிருக்கிறது, அது தெளிவாக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப மரியாள் ஜென்மப்பாவம் இல்லாததினால் அருள் நிறைந்த மரியாள். இன்னொரு வகையில் எப்படி, இரண்டாவது வகையில் இவ எப்படி அமல உற்பவி, எப்படி அருள் நிறைந்த மரியாள் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் தூய ஆவியானவர் அரசர்களுக்கு இறைவாக்கிறர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். சாதாரண மக்களுக்கெல்லாம் தூய ஆவியானவர் கிடையாது. இன்னைக்கு நம்ம பாடுறோமே தூய ஆவியானவர் பாட்டு, நம்ம பாடுறோமே ஆவியானவரே வாங்கன்னு கூப்பிடுறோமே, பழைய ஏற்பாட்டில் அப்படி கூப்பிட முடியாது. நம்ம பழைய ஏற்பாட்டில் சிம்சோனை பார்க்கிறோம். அந்த சிம்சோன் எப்போ தேவைப்பட்டுச்சோ அவனை கட்டி வைக்கிறாங்க. இப்ப தூய ஆவியானவர் இறங்கி வருவார், கட்டுக்கள் உடையும், சிங்கம் வரும், சிங்கத்தின் வாயை கிழிக்கணும். ஆவியானவர் வருவார், சிங்கத்தை கிழிப்பான், ஆவியானவர் போய்விடுவார். பழைய ஏற்பாட்டில் ஏன் அரசர்களுக்கு இறைவாக்கினர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுச்சுனா, நம்ம விடுதலை பெண்ண 39வது அதிகாரம்
முப்பத்தி மூணாவது அதிகாரத்தை முதல்ல எடுங்க. விடுதலை பெண்ண முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபதாவது இறைவசனத்தை வாசிங்க. கடவுள் மோசேயை பார்த்து சொன்னார், முப்பத்தி மூணு இருபது, என் முகத்தையோ உன்னால் பார்க்க இயலாது. கடவுள் என்ன சொல்றாரு, என்னைய பார்த்தா நீ உயிரோட இருக்க முடியாது. நம்ம சூரிய மே மாசம் வெயில் உச்சத்துக்கு போயிடுச்சு வைங்களேன், எவ்வளவு கஷ்டப்படுதோம். சூரியன் எங்க கிடக்கு, நம்ம வீடு கட்டி உள்ள உட்கார்ந்துருக்க நம்ம தாங்க முடியல, சூரியனையே தாங்க முடியாது இவ்வளவு தூரத்துல. கடவுளை எப்படி பார்த்துட்டு உயிரோட இருக்க முடியும்? கடவுள் சொன்னார், என் முகத்தையோ என்னையோ பார்த்தவன் உயிரோட இருக்க முடியாது. இன்னைக்கு நீங்க நற்கருணையை இயேசுவை வாங்கிட்டு உயிரோட இருக்கீங்களா இல்லையா? நற்கருணையை வாங்கி நான் இயேசுவை உட்கொண்டு உயிரோட இருக்கிறனா இல்லையா? நான் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு உயிரோட இருக்கிறேன், எப்படி உயிரோட இருக்க முடியுது உனக்கு? பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடாது, இருக்க முடியாதுங்கிறாரு. கடவுளை பார்த்தாலே செத்து போயிருவான். நீங்க கடவுளை நற்கருணையை வாங்கிக்கிட்டு நீங்க உயிரோட இருக்கீங்க, வாழ்வது நான் அல்ல என்னில் இயேசுவே வளர்ச்சி. இது எப்ப நடந்ததுனா வரலாற்றுல எப்போ ஒரு மனித உடல், ஒரு பெண் கடவுளை தன் உடலிலே சுமக்க முடியும், கடவுளை தன் வயிற்றிலே ஒரு பெண் சுமக்க முடியும் என்று கடவுள் எப்போ அந்த பேர் அருளை ஒரு மனிதனுக்கு ஒரு பெண்ணுக்கு கொடுத்தாரோ, எப்போ மரியாள் கடவுளை சுமந்தாரோ, அன்றிலிருந்து எல்லா மனிதர்களும் கடவுளை சுமக்க முடியும், கடவுளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அருள் மரியாள் வழியாக கிடைத்தது. மரியாள் அருள் நிறைந்தவள் என்று சொன்னால், அந்த கடவுளை, அந்த ஆவியானவரை தனக்குள்ளே மரியாள் சுமந்து அந்த கடவுளையே தாங்கி எல்லா மனி. அதனால நீங்க கத்தோலிக்க சபையா, சிஎஸ்சி சபையா, பெந்தகோஸ்த சபையா, இன்னைக்கு நீ ஆவியானவரை பெற்றுக்கொண்டா அதுக்கு யார் காரணம்? அன்னை மரியாள். ஏன்னா அன்னை மரியாளுக்கு சொல்லப்பட்டது, தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் எங்க இருக்கு? முப்பத்தி ஐந்தாவது வசனம், லூக்கா ஒன்னு முப்பத்தி ஐந்து, லூக்கா ஒன்னு முப்பத்தி, தூய ஆவி உம்மீது வரும். பாத்தீங்களா, முத முத அன்னை மரியாளுக்கு தான் சொல்லப்படுகிறது, தூய ஆவி வரும். மரியாள் சாதாரண பெண், சாதாரண பெண்ணுக்கெல்லாம் தூய ஆவி கிடையாது. கடவுள் சொன்னார், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமையே உண்மையில நல்லிடம் சொல்லப்பட்டது. அப்ப மரியாள் நாம் பெற்றுக்கொள்ள இருந்த இயேசுவின் பிறப்பால் சிலுவையில இயேசு மரித்து நமக்கு தூய ஆவியை பெற்றுக் கொடுத்தாரே, அந்த தூய ஆவியை மரியாள் இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே பெற்றுக்கொண்டார். அவர் பேர் அருளால் கடவுளை சுமந்தவராக, தூய ஆவியை பெற்றுக்கொண்டவராக மரியாள் அந்த அருளை நமக்கு கொடுக்கிறார். அதனாலதான் மரியாள் அருள் நிறைந்த மரியாள், கடவுளுடைய எல்லா அருளையும் பெற்ற மரியாள். எனவே அமல உட்பவி மரியாளால் தான் இந்த உலகத்தில் மனுக்குலம் எல்லாவற்றுக்கும் தாயாக முடியும், மனுக்குலம் எல்லாவற்றுக்காக ஆண்டவரிடம் ஜெபிக்க முடியும், மனுக்குலம் எல்லாவற்றுக்குமாக அந்த தீமைக்கு எதிராக போர் தொடுக்க முடியும். அப்போ நான் ஒவ்வொரு நாளும் 53 மணி ஜெபமால சொல்ல முடியாட்டாலும் நான் வந்து ஒரு 10 மணியாவது சொல்லணும். ஏன்னா எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், ஆனா ஜெபமால சொல்றதுக்கு நேரம். நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஜெபமால சொல்லக்கூடாது, ஏன்னா அருள் இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்புறம் நீங்க தூங்க போகும்போது ஜெபமால, சரி தூக்கம் வரலன்னா ஜெபமாலையை கையில் எடுப்பாங்க, தூக்கமே வரமாட்டாங்க, பயமா இருக்கு, என்னன்னே தெரியல, ஜெபமாலையாவது சொல்லுவோம். ஏன் அடிக்கடி தூக்கம் வர போதுன்னு தெரியுதா? ஏன்னா அப்பமாவது ஜெபமாலை சொல்லுவேன். நீங்க தூக்கம் வராம நேரத்தில் ஜெபமாலை சொன்னீங்கன்னா அடிக்கடி தூக்கம் வராம போவோம், அப்புறம் உங்களுக்கு அப்பமாவது ஜெபமாலை சொல்லுவோமே அப்படின்னு. ஏன்னா ஜெபமாலைங்கிறது பைக்கில் கட்டுறதுக்கும் காருக்குள்ள கட்டி வைக்கிறதுக்கு இல்லை, இல்லை வீட்டில் கதவுலையும் நிலையிலையும் கட்டுறதுக்கு இல்லை, அதெல்லாம் கட்டிக்கோங்க, அது மந்திரவாதிக்கத்துக்கு ஆயிரா அது கட்டிக்கோங்க. ஆனா ஜெபமாலை எனக்கும் அம்மாவுக்கும் தொப்புள் கூடிய அதுதான், மரியாளை என்னை இணைக்கக்கூடியது அந்த ஜெபமாலை தானே.
இந்த ஜெபமாலை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற பெரிய கொடை, மரியாள் மரியாளோடு சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கொடை. அது எனக்கும் மரியாளுக்குமான உறவை அதிகமாக்குறது. மரியாளுக்கு மட்டுமில்ல, நீங்க பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை இயேசுவின் ஜெபத்தை சொல்றீங்க, அருளறிந்த மரியே வாழ்க வானதூதர்கள் ஜெபத்தை சொல்றீங்க, பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக என்று கடவுளை போற்றுவீங்க. பாத்திமாவில் அன்னை மரியாள் சொன்னாங்களே, நீங்க இப்படி ஜெபிங்கன்னு, ஓ என் இயேசுவே என் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து என்னை காப்பாற்றும். இது பாத்திமாவில் அன்னை மரியாள் சொன்ன ஜெபம். நாம் இறந்து போனவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஜெபமாலை வந்து நீங்க ஒவ்வொன்னா பாத்தீங்கன்னா, இந்த ஜெபமாலை பெரிய பொக்கிஷம், எல்லா ஆசிரியரையும் பெற்றுக் கொடுக்கிற பொக்கிஷம் நமக்கு. எனவே அன்னை மரியாளோடு நமக்கு இருக்கிற உறவு, அன்பு, பாசம், பற்று இன்னும் அதிகமாகணும். அந்த தாயை புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாருக்கும் அந்த தாயை கொடுக்கணும், எல்லாருக்கும். ஏன்னா நீங்க மரியாதை கொடுத்தீங்கன்னா மரியாதை யாரை கொடுப்பாங்க? மரியாதை யாரை கொடுப்பாங்க? இயேசுவை தான் கொடுப்பாங்க, இயேசுவை தான் கொடுப்பாங்க. நீங்க மரியாதை கொடுத்துருங்க, பயப்படாம கொடுங்க. நீங்க யாருக்கெல்லாம் அம்மாவை கொடுக்கறீங்களோ, அதான் தாம்பரத்தில் பாத்திமா மாதா கோயில் இருக்கு, தாம்பரத்தில் பாத்திமா மாதா கோயில்ல, தாம்பரத்தில் மெட்ராஸ்ல சென்னையில் பாத்திமா மாதா நூற்றாண்டு விழா கொண்டாடினாங்க. அந்த நூற்றாண்டு விழாவில் ஒரு திட்டம் என்னன்னா, எல்லா குடும்பத்துக்கும் பாத்திமா மாதா சுருவம் கொடுக்கணும். அதுக்காக அந்த ஃபாதர் பங்குசாமியார் நல்ல சுருவம், அழகான சுருவம், அந்த குடும்பம் 1000 குடும்பம்னா 1000 சுருவம். அந்த நூற்றாண்டு விழாவில் எல்லா குடும்பத்துக்கும் ஒரு சுருவம் கொடுக்கணும். அந்த ஃபாதர் அந்த சுருவத்தை ரெடி பண்ணி எல்லாத்தையும் கொடுக்காரு. ஒவ்வொரு வீட்லேயும் மாதா சுருவம் இருக்கணும். யார் உங்க அம்மானா எங்க அம்மா யாருன்னு காமி. ஒரு சிலர் அங்க வந்து மாதா சுருவத்தெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது சிலை வழிபாடு இல்லையா, மாதா சிலைய வீட்டில் வைக்கலாமா? ஏன்னா ஒரு சிலர் அங்கேயும் போவாங்க, இங்கேயும் வருவாங்க, அங்கேயும் இருப்பாங்க, இங்கேயும் இருப்பாங்க, அதையும் கேட்டுக்கிடுவாங்க, இதையும் கேட்டுக்கிடுவாங்க. அப்ப மாதா சிலை வைக்கலாமா வீட்டில் அப்படி ஒரு சிலருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பைபிள்ல என்ன சொல்லி இருக்குன்னு தெரியாது, மத்தவன் என்ன சொன்னான்னு கேட்டு குழம்புற கேஸ். ஏன்னா பைபிள்ல சிலையையும் கடவுள் சொல்லியிருக்கிறார், உருவத்தையும் சொல்லியிருக்கிறார். பைபிள்ல சிலைனா என்ன? இன்னொரு கடவுளை செய்தார்கள், பொன்னாலான கண்ணுக்குட்டியை செஞ்சாங்க, மரத்தையும் கல்லையும் அவர்கள் கடவுளாக்குனாங்க. எனவே கடவுளுக்கு பதிலாக அவர்கள் இன்னொரு கடவுளை செய்தார்களே, எங்கெல்லாம் கடவுள் இருக்கணுமோ அதுக்கு பதிலா கண்ணுக்குட்டி மாடு. நம்ம நாட்டில் எல்லா பேரும் மாட்டை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, மாடை கும்பிட்டு மாடு மோத்திரத்தை, மாடை யாராச்சும் ஆட்களே கொன்றுதான் நம்ம நாடு அப்படி போய்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். கடவுளுக்கு பதிலாக ஆட்டையும் மாட்டையும் மண்ணையும் மரத்தையும் கல்லையும் கும்பிடுவது. பவுல் சொல்லுகிறாரே, படைத்தவரை வணங்காமல் படைத்தவர் படைத்த படைக்கப்பட்ட பொருளை வணங்குவது, மிருகத்தை வணங்குவது ஒன்று. இன்னும் பவுல் சொல்லுகிறாரு, விபச்சாரம் என்கிற சிலை வழிபாடு. கடவுள் இருக்கிற இடத்துல விபச்சாரம் இருந்துச்சுன்னா அது சிலை வழிபாடு. பேராசை என்னும் சிலை வழிபாடு பவுல் சொல்றார். அப்போ எதெல்லாம் கடவுள் இருக்க வேண்டிய இடத்திலே கடவுளுக்கு பதிலாக நீ எதையெல்லாம் வைத்து வணங்குகிறாயோ அவையெல்லாம் சிலை வழிபாடு. ஆனால் பைபிளில் கடவுள் உருவங்களை செய்ய சொன்னார். இஸ்ரேல் மக்கள் கொள்ளி வாய்ப்பாம்பால் கடிக்கப்பட்ட போது கடவுள் சொன்னார், வெண்கலத்தாலான பாம்பை செய்து வை, மோசேக்கு சொன்னார். யாரெல்லாம் பாம்பு கடிப்பட்டார்களோ அவர்கள் இந்த உருவத்தை பார்த்தால் அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். கடவுள் உருவத்தை செய்ய சொன்னார். நம்ம விடுதலை பயணம் 25 அதிகாரத்திலே கடவுள் சொன்னார், 2 வான தூதர்களை பொன்னால் செய்து வை, உடன்படிக்கை பேழை 2 பக்கமும் செய்து வை. கடவுள் அவரை எதுவெல்லாம் பிரதிபலிக்குமோ, யாரெல்லாம் கடவுளிடம் கொண்டு செல்வார்களோ, யாரெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களோ அந்த உருவங்களை செய்ய சொன்னார். மரியாள் அந்த உருவம் தானே ஒழி, அதைத்தான் சுருவம் சொல்றோம், அதைத்தான் சுருவம் சொல்றோம். மரியாள் உருவம் தானே ஒழிய சிலை அல்ல, கடவுளுக்கு பதிலான ஒரு சிலை அல்ல. எல்லாரையும் கடவுளிடம் கொண்டு செல்கிற தாய் மரியாள். அந்த மரியாள் அந்த அமலோற்பவ தாய்
நம்ம ஒவ்வொருவர் வீட்டிலும் தாயாக இருக்கணும். நம்ம ஒவ்வொரு வீட்டிலும் அந்த தாயாக இருக்கணும். அப்ப அந்த தாய் இருக்கிற வீட்டிலே கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை, வேதனை இல்லை. எல்லா வேதனையிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் விரைந்து சென்று ஓடி செல்கிற தாய் இருப்பார். பாபத்துக்கு எதிரான போராட்டத்தில், நம்முடைய பலகீனத்தோடு போராடுகிற நம்முடைய போராட்டத்திலே ஆண்டவர் இயேசுவிடம் அந்த தாய் நம்மை அழைத்து செல்வார். அந்த தாயை நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவருக்கு நம் நாளிலே நன்றி சொல்வோம். ஆண்டவருடைய அருளை இரக்கத்தை இந்த திருப்பலி வழியாக நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த வேளையில அன்னை மரியாள், அன்னை மரியாளினுடைய பரிந்துரை, அன்னை மரியாளினுடைய மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்த நாளில் நாம் எல்லாரையும் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையுமாய் அன்னை மரியாளை கடவுள் மனு குலத்தின் தாயாக ஏற்படுத்தி இருக்கிறார். இது நாம் உண்டாக்கியதல்ல, ஆண்டவரே உண்டாக்கியிருக்கிறார். இந்த மனு குலத்தினுடைய தாயாக சாத்தானின் தலையை நசுக்குகிற ஒரு மகனை பெற்றெடுக்கிற தாயாக, சாத்தானோடு போர் கொடுக்கிற தாயாக, எங்கே உணவு இல்லையோ, எங்கே சமாதானம் இல்லையோ, அங்கெல்லாம் அந்த மரியாள் இயேசுவோடு தங்கியிருக்கிறார். இதனால் அந்த அன்னை மரியாளை நம் வாழ்க்கைக்குள்ளும் நம்முடைய குடும்பத்துக்கும் அழைப்போம். மாதாவே எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் எங்களோட இருங்க, எங்கள் குடும்பத்துக்கு வாங்க, எங்கள் குடும்பத்தில் தங்கி இருங்க, கணவன் மனைவி நாங்கள் எல்லாரும் உங்கள் பிள்ளைகள். எப்படி யோவான் அந்த மரியாளை வீட்டுக்கு கூட்டி சென்றாரோ, இந்த நாளிலே அந்த அமலோற்போ மாதாவை நம்முடைய வீட்டுக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு அந்த தாயை நான் அந்த நாளிலே அழைத்து சொல்வோம். எங்கள் வீட்டில் வாங்கம்மா, எங்களோட இருங்க தாயே. அன்னை திரேசாவுக்கு மகிழ்ச்சியின் காரணமாக நீங்கள் இருந்தீங்க. எங்கள் குடும்பத்திலையும் எங்கள் குடும்ப மகிழ்ச்சிக்கு தாயே மரியே உங்களை நம்பி இருக்கிறோம். நீங்களே மகிழ்ச்சியின் காரணமாக எங்கள் குடும்பத்தை வழி நடத்துங்க. சண்டை, சச்சரவுகள், பிரிவுகள், குழப்பங்கள், கவலைகள், கண்ணீர், வேதனை எல்லா சூழ்நிலையிலும், சில நேரங்கள் நம்பிக்கையே இழந்து போகிற சூழ்நிலையிலும், நம்பிக்கை இழந்து போகிற அளவுக்கு தீமையும் சாத்தானும் எங்கள் குடும்பத்தை ஆட்டி படைக்கிற போதும், அன்னை மரியே தாயே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பரிந்துரை எல்லா தீமைகளையும் இருளையும் எங்கள் வாழ்விலிருந்து வெளியேற்று. எங்கள் குடும்பங்களிலே அன்னை மரியே உம்மை தாயாக ஏற்றுக்கொள்கிறோம், உம்மை தாயாக அன்போடு அழைக்கிறோம். எங்கள் குடும்பங்களுக்கு மட்டுமல்ல, இந்த ஊரில் உள்ள எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரும் அந்த அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். அதன் வழியாக இயேசுவினுடைய மீட்பை, இயேசுவினுடைய வாழ்வை எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்காக ஆண்டவரிடம் தொடர்ந்து நீ சிறப்பாக மன்றாடும். நான் சொல்ல சொல்ல எல்லாரும் சொல்லுங்க, அன்னை மரியே அன்பு தாயே, உம்முடைய மாசற்ற திரு இருதயத்திற்குள்ளாக என்னையும் என் வாழ்வையும் என் குடும்பத்தையும் எங்கள் தொழில் முயற்சிகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்னை மரியே நான் முழுவதும் உமக்கே சொந்தம். இயேசுவை வளர்த்த தாயே என்னையும் உம்முடைய பிள்ளையாக வளர்த்தருளும். அருளிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே,